இருக்கக்கூடியவர் ராசிக்கு 12 இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். ஆக 5 இடத்தாக இருக்கக்கூடிய புத கிரகமும் இப்பொழுது சற்று வலுப்பெற்றிருக்கிறார். இந்த அடிப்படையிலே உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சற்று அமைதியாக மனநிலைகளை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆற்றுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அமைப்பு என்று சொல்லக்கூடியது நீண்ட நாட்களாக நடைபெறாத இருந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக கைவந்து சேரக்கூடியதாக உண்டு. பணம் பொருள் இதில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். புதிய பொருளாதாரம் உங்களுக்கு பக்க பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு, சுப செய்திகளை பற்றி பேசுவதற்கு, அது மட்டுமல்ல 8 பாவாதிபதி 7 இடத்திலே வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைப்பதற்கும், நீண்ட நாட்களாக தடைபட்ட இந்த பயணங்கள் எல்லாம் தடபுடலாக உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். 9 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதி 8 இடத்தில் இருப்பது என்பது அஷ்டமத்து சனி என்று அழைப்பதுண்டு. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி கிரகம் 9-10 பாவாதிபதியாக இருக்கிற காரணத்தால் தர்ம கர்ம யோகத்தை செய்யக்கூடியவர் என்று சொல்லுகிற காரணத்தினால 8 இடத்தில் இருந்தாலும் தவறுகள் இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியவர் ஏனென்றால் 10 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். செய் தொழில் முன்னேற்றங்களை கவனிக்கலாம். புதிய வாகனம் என்று சொல்லக்கூடியதை வாங்கி வைத்துக் கொண்டு மகளெல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவு குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களை பற்றி பேசுவதற்கும் நடத்துவதற்கும், அது சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு தேவையான பணபலத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏராளமான நன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் உங்கள் ராசியை பார்ப்பது மட்டுமல்ல, அவர் அடுத்த பார்வையாக உங்களுடைய 3 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குடும்பத்தில் இளைய சகோதரர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் எல்லாம் மறைந்து ஒரு சுகமான ஒரு அனுகூல பாதைகளை கண்டுபிடித்த காட்சிகள் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி இருக்கிறத பார்ப்பீங்க. அதேபோல் ரிஷபராசிக்கு 11 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் லாபத்திற்கு குறைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ரெடிங்கிற போது இப்பெல்லாம் பணம் இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு காரியமும் நடக்காது. ஆகினால் அந்த பண பலம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய காரிய அனுகூலங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பணத்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் நிறைய உருவாகக்கூடியது உண்டு. அது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏராளமான நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். குறைகள் ஏதும் இல்லை. உறுதியாக வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருந்தவர்களுக்கு மிக சிறப்பம்சம் காத்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் யோசித்தால் அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதே, கவலை இல்லை.